ஹலோ ஹலோ எங்க இருக்க? ஷூட்ல இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். நான் உன்னை உடனே பார்க்கணும், நீ கிளம்பி காஃபி ஷாப்புக்கு வா. லூஸ் மாதிரி பேசாத, ஷூட்ல இருக்கேன், ஷூட் முடிச்சுட்டு கால் பண்றேன். ஐயோ ப்ளீஸ், சொன்ன புரிஞ்சுக்கோ, ரொம்ப அர்ஜென்ட், உடனே கிளம்பி வா. ஏய், உனக்கு ஒரு வாட்டி சொன்ன புரியாதா? ஷூட்டை முடிச்சுட்டு வரேன். நீ வேணா போயிட்டு பேசிட்டு பொறுமையா வா, நான் வெயிட் பண்றேன். சாரி சார். குடு புடி, நீ பார், கிளம்பட. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஆர்டர் ப்ளீஸ். இங்கே என்ன ஸ்பெஷல் மேடம்? ஒரு மினியேச்சர் கேக் வந்திருக்கு, ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே, அதை ஒன்று எடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு சிக்கன் பர்கர். ஓகே மேடம், ட்ரிங்க்ஸ் ஏதாவது? என்ன இருக்கு? ஹாட் ஆர் கோல்ட்? கோல்ட். கோல்ட் காஃபி, ஐஸ் டீ, மில்க் ஷேக், மொஜிடோஸ். ஒரு வர்ஜின் மொஜிடோ, ஐஸ் கொஞ்சம் கம்மியாக. ஓகே மேம், தேங்க்ஸ். எதுக்கு அதை நோட்டி கால் பண்ண? நான் தான் ஷூட்ல இருக்கேன்னு சொன்னேன்ல, என் டைரக்டர் வேற ஒரு சைக்கோ, எல்லாத்துக்குமே தேவையில்லாம என்னதான் சொல்லுவான். நீ வர கரெக்டா தப்பான நேரத்துல கால் பண்ண அவனுக்கு மதம் முடிச்சிருச்சு. சரி சொல்லு, என்ன அர்ஜென்ட் மேட்ரு? எதுக்கிட்ட அத்தனை கால் பண்ண? வாய திறந்துதான் சொல்லேண்டி. I'm pregnant. I am pregnant. Hey! Umiyama. Hey! இத பத்தி பேசற இடம் மாடி இது? எங்க பிரைவேட் மீட் பண்ணிரலாம்ல? சரி வா, எங்க பிரைவேட் போலாம். ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டனே. சரி கேன்சல் பண்ணு. பில் பே பண்ணிட்டேன். சரி மா, பார்சல் பண்ணு. பசிக்கும்ல. 30 நிமிஷத்துல உனக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு இல்ல, பாப்பாக்கு. எப்படி நான் கண்டம் யூஸ் பண்ணனே? 99.99% பாசிபிளே இல்ல. அந்த ரிமைனிங் 0.01% தான் இது. டேய் செவுளியே உனும் தானா? சீரியஸாவே பேச மாட்டியா? நான் சீரியஸா தான் பேசுறேன், உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, அதான் உனக்கு அத்தனை வாட்டி கால் பண்ண. ஆனா ஷூட்ல இருக்கேன்னு சொல்லி போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஏன் போன்ல சொல்ல மாட்டீங்களா? நேர்ல தான் சொல்லுவீங்களோ? உனக்கு புரியுதாடா, நான் அவ்வளவு பயத்துல இருந்தேன். பயத்துல எனக்கு வார்த்தையே வரல. உன்னை நேர்ல பார்த்து பேசினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தான் வர சொன்னேன். என் வீட்டுக்கு மட்டும் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். மேடம், வெர்ஜின் மொஜிட்டோ, ஐஸ் கம்மியா. உனக்கு தான் என்ன ஜெண்டர் ரிவீலா? வாட்? அப்புறம் இதுக்கிட்ட இந்த கேக்ல பிங்க் கலர்ல வருது. உனக்கு எங்கேயாச்சும் மூளை மாதிரி இருக்காடா? நானும் உன்ன மாதிரி தானே பயந்து போயிருக்கேன். ஒரு மாசத்துல எப்படி ஜெண்டர்லாம் தெரியும்? இந்த டெசர்ட் இங்க ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. சரி, நீ ஷூட் முடிச்சிட்டு வரவே பசியில இருப்பேன்னு ஆர்டர் பண்ண. ஓவரா பேசுற, புறம்போக்கு. புறம்போக்கா? நிம்ம திமிர் பேச்சு பேசினவ ஏன் வாய் வச்சிரு? ஓஹோ, அன்னைக்கு நான் திட்டும் போது மட்டும் கெஞ்சின, இப்ப கோவம் வருதோ? எப்போ
பேபி பேபி ப்ளீஸ் பேபி, ஒரே ஒரு வாட்டி பேபி, சேஃபா பண்ணலாம், யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு ஏன் உனக்கு பிடிச்சதானே ஒத்துக்கிட்ட? அப்படிலாம் இல்லையே. ஓ அப்படியா? சாக்லேட் வேணா, வெண்ணிலா வேணும், ஸ்ட்ராபெரி வேணும். கேட்டலடி. தேவைதான். மனசுல உனையும் வயிற்றுல உன் குழந்தையும் சுமக்கிறால எனக்கு இது தேவைதான். ஹே இப்பெல்லாம் பேசுன சாவடிச்சிட உன்ன. சரி சொல்லு என்ன பண்ணலாம். பண்ணது நீதானே, நீயே சொல்லு. அபோர்ட் பண்ணிடலாம். இவ்வளவு ஈஸியா சொல்ற? ஒரு குழந்தை அபோர்ட் பண்றேன்னு உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியே இல்லையா? கில்ட்லாம் நிறையவே இருக்கு. எனக்கு இப்போ இந்த குழந்தை வேண்டாம். சரி, குழந்தை அபோர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வீக் ஆயிட்டேனா, அதுக்கப்புறம் என்னால குழந்தை பெத்துக்க முடியலனா, அப்ப என்ன பண்றது? ஷட் அப் தீபிகா. நீ என்னடா பண்ண சொல்ற? குழந்தைய பெத்துக்கலாம். அங்க பாரு, எவ்வளவு கியூட்டா இருக்கு. அப்படி ஒரு பொண்ணு குழந்தை. என்ன பண்ணி வச்சிருக்க? வர வர உனக்கு சேட்டை ஜாஸ்தி ஆயிடுச்சு. பாத்தியா, இதனாலதான் எனக்கு குழந்தை பெத்துக்கவே பயமா இருக்கு. ஹலோ, பெத்துக்க போறது நான், வளர்க்க போறது நான். நான் இல்ல, நம்ம. லிசன் தீபிகா, இந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. அதுவும் உனக்கும் எனக்கும் பிறக்க போற ப்ராடக்டை நினைச்சாலே பிபிலாம் ஏறுது. ஸோ ப்ளீஸ், இதை அவாய்ட் பண்ணிடலாம். நீ இவ்வளோ சீப்பா இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. டோன்ட் பி எ கோவர்ட். லெட் மீ பி. உனக்கு என்ன, இப்போ இந்த குழந்தை வேண்ட அவ்வளோதானே? சரி ஓகே, நான் ஊருக்கு போய் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு டீச்சர் ஆகி என் குழந்தைய பெத்து வளர்த்து அவனை ஒரு பெரிய பாக்ஸர் ஆக்கி உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டல. என் பேர் தீபிகா இல்ல? அதுக்கு நீ சாவணும். நேற்று கேடிவில எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி பார்த்துட்டு வந்து என்னத்தையாவது பேசிட்டு இருக்காத. பி பிராக்டிக்கல். பிராக்டிக்கல் தானே? சரி வா, வீட்டில் சொல்லலாம். வாட்? கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? என்ன விளையாடுறியா நீ? நோ, ஐ அம் சீரியஸ். கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன தைரியத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்ற நீ? லிசன், ஐ அம் நாட் ரெடி ஃபார் எனி கமிட்மெண்ட்ஸ் ரைட் நவ். என்னடா கழட்டி விட பிளான் பண்றியா? ஃபக் யூ தீபிகா. யூ ஆல்ரெடி டிட். தீபிகா லிசன், சிச்சுவேஷன் சரியில்லை, நான் இன்னும் செட்டில் ஆகலை. இப்போதான் ஒரு டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்துருக்கேன். எனக்கு வெறும் 8000 ரூபா தான் சம்பளம். 8000 ரூபா வச்சு பெட்ரோல் போடுறதுக்கும் ரெண்ட் கட்டுறதுக்குமே கரெக்டாக இருக்கு. ஏதோ ப்ரொடக்ஷனில் சாப்பாடு போடுறாங்க மூணு வேலை, அதனால ஓடிட்டுருக்கு. இந்த படம் முடிஞ்சிட்டா அடுத்த படம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும், இல்லை புது டைரக்டர்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் வீட்டில் தான் போய் கை நீட்டணும். 25 வயசு ஆகுது தீபிகா எனக்கு. இன்னும் வீட்டில் கை நீட்ட எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? இப்போ உன்னையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கும் அந்த குழந்தைக்கும் சேர்த்து வீட்டில் கை நீட்ட சொல்கிறியா? அதுக்கு நான் செத்தே போயிடுவேன். ஸோ ஃபார் ப்ளீஸ் காட் சேக் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் தான் படிச்சிருக்கேன்ல, நான் வேணா வேலைக்கு போகட்டா? ஏய், உன்ன சொன்னா புரியாதாடி. ப்ரோ, மேட்ச் பாக்ஸ் இருக்கா? தேங்க்ஸ். எதுவும் ப்ராப்ளமா ப்ரோ? ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்களா? ஒட்டெல்லாம் கேட்கலங்க, நீங்கள் அவ்வளோ சத்தமாக பேசிகிட்டு இருந்தீங்க. ஃப்ரெண்ட்லி அவனு சொல்லாமா? சொல்லாமா? சொல்லுங்க ப்ரோ. பசங்க நம்ம பண்ணுற தப்புனால தான் பொண்ணுங்களை தேவிடியான்னு சொல்கிறாங்க ப்ரோ. தப்போ ரைட்டோ, நமக்கும் அதில் பங்கு இருக்குல்ல. Thank you.
யோசிச்சு முடி பண்ணுங்க. இது ஸ்மோக் பண்ணதுக்கு. சாரி. அதென்ன கத்தும் போது மட்டும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி சாரி மட்டும் ரொம்ப கம்மியா? சாரி. அப்பவே பசிக்குதுன்னு சொன்னல, சாப்பிடு. பசி வந்தா நீயே இருக்க மாட்ட. மணிக்க மாட்டல்ல ஏ பப்ளி மாஸ். சாரி டி, ப்ளீஸ். நான் என்ன பண்ணணும்? என்னதான் வேணும் உனக்கு? பேட் வேணும். ஹ? ஐ காட் மை பீரியட்ஸ்.